ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் ஹன்வீக் பெட்ஸ் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, காடை முட்டையோட பயன்களும், வீட்டில் வந்து முட்டை காடையை நம்ம எப்படி நம்ம வீட்டில் அந்த காடையை வளர்க்குறது, அந்த முறைகளை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காடை முட்டை, இப்போ காடை முட்டைன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து அதை பார்க்குறதுக்கே ஒரு குட்டியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முட்டையை போய் சாப்பிட்றதா, இது எப்படி சாப்பிட்றாங்க, அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, ஒரு வெள்ளைக்கோழி பிராய்லர் முட்டை நீங்கள் சாப்பிட்றதுக்கு மூணு முட்டைக்கு சமம் இந்த ஒரு காடையோட முட்டை. இந்த ஒரு சின்ன முட்டை மூணு பிராய்லர் முட்டைக்கு சமம். இப்போ முட்டைக்கு வர காடைங்கெலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக இப்போ பண்ணைங்க வச்சு முட்டைக்காக இது பண்ணுற காடெல்லாம் வந்து ஜாப்பனீஸ் காடை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம நாட்டு காடை வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்கோ இல்லை கூண்டு முறையில் வளர்க்குறதுக்கோ வந்து பர்மிஷன் கிடையாது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து. அதனால் வந்து ஜாப்பனீஸ் காடைகளை தான் வந்து மோஸ்ட்லி எல்லா பண்ணைகள்லேயும் ஜாப்பனீஸ் காடைகளை வச்சு தான் முட்டைக்கு உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ ஒரு முட்டை அப்படி பார்த்திங்கன்னா, ஒரு முட்டை வந்து ஒரு 9 கிராம் வரைக்கும் இருக்கும் ஒரு காடை முட்டை. அதில் பார்த்திங்கன்னா குளோரின், கால்சியம், அயன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மேக்னீஷியம், சிங்க், இது எல்லாம் அந்த ஒரு முட்டையில் இருக்குது. ஒரு முட்டை சாப்பிட்றதுனால அந்த ஒரு காடை முட்டை நீங்கள் சாப்பிட்றதுல உங்களுக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வருது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இருக்க இரும்பல், சளி, ஆஸ்துமா, இது எல்லாத்துக்குமே இது ஒரு மருந்தாக இருக்கும். மருந்துன்னு சொல்கிறதோட உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி இது கொடுக்கும். உங்களோட உடம்பில் இருக்க சிவப்பு அணுக்கள் இது அதிகமாக பெருகிறதுக்கு இந்த காடை முட்டை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட உடம்பில் இருக்க கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கும். உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக், ஹார்ட் டிசீஸ் வர்றதை இது ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு இந்த காடை முட்டை அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் பிளட் ப்ரெஷரை லோவர் பண்ணும். இதில் அது மட்டும் இல்லை, இதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸில் பார்த்தீங்கன்னா B1, B6, C, D, A, அயன், கால்சியம் எல்லாமே இதில் நிறைஞ்சிருக்கு ஒரு சின்ன முட்டையில். இந்த ஒரு காடை முட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க அனிமியா ப்ராப்ளம், ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க, அந்த ப்ராப்ளமுக்கு ரொம்ப நல்லது. லேடிஸ் எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த முட்டையை, கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்லாம், முடி கொட்டுறது, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்க, அலர்ஜி இருக்கவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம். இது எல்லாத்துக்குமே இது வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஒரு முட்டை சாப்பிட்றதுனால. அது இல்லாமல் சுகர் பேஷண்ட்ஸ் இதை சாப்பிட்லாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. கண்டிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ் இதை சாப்பிட்லாம் காடை முட்டை. காடை முட்டை உங்கள் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். உங்களுடைய எதிர்ப்பு சக்தி, இப்போ கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி தான் முக்கியம். இந்த ஒரு காடை முட்டையில் வந்து அவ்வளோ எதிர்ப்பு சக்தி உங்கள் உடம்புக்கு கிடைக்குது. எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணலாம் இந்த காடை முட்டை டெய்லி சாப்பிட்டு வரதுனால. ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் சின்னதாக இருக்கிறதுனால நிறைய சாப்பிட்லான்னு இல்லை, ஒரு 6 முட்டை வரைக்கும் ஒரு நாளுக்கு நம்ம சாப்பிட்லாம். இது அதிகமாக சாப்பிட்டா எதனா ப்ராப்ளம் வருமானா அப்படின்ட்டு இல்லை, அப்படின்னு எதுவும் ப்ரூவ் பண்ணப்படலை. ஆனால் 6 முட்டை வரைக்கும் ஒரு நாளுக்கு ஒரு ஆள் சாப்பிட்லாம் இந்த முட்டையை, இந்த காடை முட்டைகளை. இப்போ காடை முட்டையில் இருக்க பயன்கள் நிறைய இருக்குது, அது சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். காடை முட்டையோட பயன்கள் பார்த்தோம். இப்போ காடை முட்டை ஓகே நம்ம கடையில் வாங்குகிறோம். இப்போ கடையில் பார்த்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலேருந்து 7 ரூபாய் வரைக்கும் கூட விற்கிறாங்க ஒரு முட்டை. இதே முட்டையை நம்ம காடையை வீட்டில் வச்சு வளர்க்கலாம். ஒரு 10 காடை நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி 6லேருந்து ஒரு 8 முட்டை வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பெண் காடையாக இருந்தால் நான் சொல்கிறேன். இப்போ காடையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஆண் காடை இல்லாமல் பெண் காடைகள் முட்டை வைக்கும், அதை நம்ம சாப்பிட்லாம். அதை அடை வச்சு நீங்கள் பொறிக்க முடியாது ஆண் காடை இல்லாமல் வைக்கிற முட்டையை, அவ்வளோதானே தவிர நம்ம வர முட்டை எல்லாமே வந்து வெறும் பெண் காடை வச்சு போடுற முட்டை தான் வந்து நம்மளுக்கு சேலுக்கு அனுப்புவாங்க. இப்போ நம்ம அந்த முட்டையை காடைகளை நம்ம எப்படி வீட்டில் வளர்க்கலாம். இப்போ ஒரு காடைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பண்ணையில் போய் வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க ஒரு சிக்காக கொடுப்பாங்க, ஒரு 45 நாள் சிக்கு அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குற டைமில் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதுக்குன்னு கம்பெனி தீவனங்கள் இருக்குது, லேயர் ஃபீடு அந்த மாதிரி இருக்குது. இப்போ லேயர் அப்படின்னா ஒரு 45 நாளுக்கு மேலே நீங்கள் அந்த லேயர் ஃபீடு கொடுத்துட்டே வரும்போது என்ன ஆகும்னா, அது முட்டை போடுறதுக்கு அது உடம்பு அந்த காடைக்கு தயாராகும். இது இல்லாமல் வந்து ஃபினிஷர் ஃபீடு அந்த மாதிரி ஃபீடெலாம் பல ஃபீடு வகைகள் இருக்குது. இப்போ கறி கணப்புறாங்க காடை அப்படின்னா அந்த ஃபினிஷர் ஃபீடு கொடுப்பாங்க. ஒரு செமி ஆடல் ஸ்டேஜுக்கு மேலே வந்து கொடுத்தீங்கன்னா அது எதுனா வெயிட் கெயின் பண்ணும். வெயிட் கெயின் பண்ணுமே தவிர அது முட்டை போடுறதுக்கு பர்பஸ்க்கு வந்து யூஸ் ஆகாது அந்த மாதிரி காடைகள். இப்போ நம்ம வீட்டில் முட்டைக்காக வளர்க்கும் போது லேயர் தீவனம்னு கிடைக்குது. கடையில் பார்த்தீங்கன்னா 35 ரூபாயிலேருந்து 40 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது அது ஒரு கிலோ. நம்ம இப்போ ஒரு காடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு 1 ரூபாய் தீவன செலவாகும் அது கண்டிப்பாக. மற்றபடி காடை வளர்க்குறதுன்றது ஒரு பெரிய விஷயன்றது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா காடை இப்போ வீட்டில் வளர்க்குறதுக்கு ஒரு சின்ன கேஜ் செட்டப் இருக்குது. இப்போ இந்த கேஜ் செட்டப்பை பற்றி ஒரு வீடியோ போடணுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவாக அந்த கேஜ் செட்டப்பை பற்றி போடுறேன்.
இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம கேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீடர் வந்து இப்போ காடை வந்து நிறைய வந்து ஃபீடு வேஸ்ட் பண்ணும், அதுக்காக வந்து ஃபீடு வந்து நம்ம வெளிப்பக்கம் தான் கட்டியிருக்கோம். அது ஃபீடர் பைப்பு வந்து ஒரு இப்போ நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே இப்போ நான் போட்டிருக்க டிஸ்பிளேல வந்துட்டுருக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், பைப்பை பாதியாக கட் பண்ணி அதில் ஃபீடு வச்சுருப்பேன். அது ஏன்னா தலையை அது வெளியே விட்டு சாப்பிடும்போது ஃபீடு வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி கீழே பேஸ் போர்ஷன் மெஷ் வச்சுருக்கிறது வந்து ஸ்லாண்டாக கொடுத்துருப்போம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ முட்டை போடுது, காடை போடும் போது வந்து அது உள்ளே நின்றுச்சுன்னா டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் போய் உள்ளே கை விட்டு எடுக்கணும். இப்போ நம்ம ஸ்லாண்டாக கொடுக்கும் போது இந்த மாதிரி ட்ரே டைப்பில் வைக்கும் போது என்ன ஆகுனா முட்டை வந்து காடை போடுற முட்டை எல்லாமே வந்து அந்த ட்ரேயில் நின்றும். நீங்கள் இப்போது ஈவினிங் டைமில் தான் காடை வந்து முட்டை போடும் எப்பவுமே. இப்போ நீங்கள் காலையில் எழுந்து போய் முட்டை பார்க்கும்போது அது எல்லாமே அந்த ட்ரேயில் நின்றுட்டுருக்கும். நீங்கள் வழக்கம் போல் காலையில் எழுந்து அந்த முட்டைகளை எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கு ஃபீடு தண்ணி மாற்றி வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். காலையில் ஒரு 10 நிமிஷம் நைட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். மற்றபடி காடை வளர்க்குதுன்ற ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 10 காடை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வளர்த்தீங்கனாலே போதும், ஒரு உங்களுக்கு 7-8 முட்டை கண்டிப்பாக டெய்லி உங்கள் யூஸுக்கு வந்துடும். குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது அந்த காடை முட்டை, நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அந்த காடை முட்டையை. வீட்டில் இருக்கவங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும், ஏன்னா அவ்வளோ சக்திகள் நிறைஞ்சிருக்கு அதில். ஒரு பிராய்லர் முட்டை நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க அதில் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நம்பும்போது நம்ம காடை முட்டையில் வந்து 3 முட்டைக்கு சமம் ஒரு முட்டை. அப்படி இருக்கும்போது நம்ம உடம்புக்கு வந்து எவ்வளோ வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த காடை முட்டைகளை வந்து நம்ம வீட்லேயே உற்பத்தி பண்ணி சாப்பிட்லாம். இந்த காடை முட்டையை பற்றி நீங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த கூண்டு மெத்தடை பற்றி நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா, வீடியோ தேவைப்பட்டால் நீங்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அந்த கூண்டை பற்றி அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்றி. வேறு எதனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் காடையை பற்றி தேவைப்பட்டாலோ இல்லை காடை வளர்க்குறதுக்கு உங்களுக்கு எதனா தேவைப்பட்டால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் வளர்க்குறதுக்கு தேவையானது இந்த கூண்டு செட்டப் கூட நான் செஞ்சு தரத்துக்கு கூட நான் வந்து தயார்படுத்தி பார்க்குறேன், உங்களுக்கு செஞ்சு தர முடியுமான்னு நான் பார்க்குறேன். நீங்கள் எதுனாலும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.